Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மேங்கோ லஸ்ஸி வீட்லயே எப்படி பண்ணனும்ன்றத பார்க்க போறோம். மேங்கோ லஸ்ஸி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து மேங்கோ பல்ப் எடுத்துர்க்கேன், மேங்கோ puree, மாம்பழம் வந்து இப்ப சீசன் இல்லாததால நான் இந்த மாதிரி puree டின்னா வாங்கி இருக்கேன். உங்களுக்கு வந்து மாம்பழம் வந்து கிடைச்சதுனா நீங்க மாம்பழம் ஃப்ரெஷ்ஷான மேங்கோவே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மேங்கோ லஸ்ஸி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர், ஏலக்காயையும் சர்க்கரையையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், பட் ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் இந்த மேங்கோ பியூரியை ஆட் பண்ண போகிறேன். இந்த மேங்கோ பியூரி வந்து ஏற்கனவே ஸ்வீட் ஆட் பண்ணது தான், ஸோ வந்து இதில் சர்க்கரை ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் ஃப்ரெஷ் மேங்கோஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சர்க்கரை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் நல்ல க்ரீமியான யோகர்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வாங்கும்போது ஒரு நல்ல குட் குவாலிட்டியான தயிர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் பார்த்தீங்கன்னா நார்மல் தயிர் மாதிரி இல்லாமல் ரொம்ப க்ரீமியான தயிர். இந்த மாதிரி தயிர் வாங்கினீங்கன்னா அந்த மேங்கோ லஸ்ஸிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மேங்கோ பியூரி ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து நல்லா திக்காக பண்ணியிருக்கேன் இந்த மேங்கோ லஸ்ஸியை. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம், கூட கொஞ்சம் ஹனியும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மேங்கோ லஸ்ஸியில் வந்து நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணல, ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டும் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மேங்கோ லஸ்ஸியை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து முந்திரி போட்டுடலாம். ஸோ ஒரு ஈஸியான சூப்பர் டேஸ்டான மேங்கோ லஸ்ஸி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கெஸ்ட் வந்தால் கூட இதை பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இது கண்டிப்பாக கொடுக்கலாம். இது கொடுக்கக்கூடாது, தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், சளி பிடிக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.